தமிழ் பேசும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இன்ட்ரோ வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டீஸும் அது சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் க்ரியேட் ஐக்கன் இருக்கும், அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா செலக்ட் தி ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும், நம்ம எந்த சைஸில் எடிட் பண்ணுமோ அதை கொடுத்துக்கலாம். 16:9 அதை நம்ம ஓப்பன் பண்ணப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணப்போ ரைட் சைடு மீடியா ஐக்கன் இருக்கும், அதை மீடியா ஐக்கன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் கொடுத்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் ஸ்க்ரீன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம 10 செகண்டுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 செகண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். வச்சதுக்கப்புறம் லேயர் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டோம். இனி அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் நம்ம டெஸ்ட் ஆட் பண்ணலாம்னு. நம்ம டெஸ்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நம்ம லோகோ இருந்துன்னா லோகோ கொடுத்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட்டுமே கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். 2.294 அதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், இல்லை நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேயர் கொடுத்து மீடியா கொடுத்து நம்மளுடைய டெஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இனி நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அது ஸ்க்ரீனுக்கு மேலே எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கீ சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அது கரெக்டாக அந்த வாட்டர் துள்ளி வர பாருங்கள், ஆனால் துள்ளிறதில் கரெக்டாக அதுக்கான முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம். இனி நம்ம அதை நேம் லெட்டர் கீழே கொண்டு வந்து நம்ம அதை சுருக்கி வச்சுக்கலாம். சுருக்கி அந்த வாட்டருக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணிட்டோம். இனி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. இனி நம்ம அடுத்த லெட்டரும் கொடுத்துக்கலாம் அதேமாரி. ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இனி நம்ம செகண்ட் லெட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம லெட்டர் செகண்ட் லெட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் அதேமாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டோம். அதை நம்ம எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டும் இனி ப்ளே பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் மிஸ் ஆகாத மாதிரி தெரியுது, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, அஷ்டம் இனி மறுபடியும் ப்ளேட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம அந்த இன்ட்ரோ டெம்ப்ளேட் டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும், அது லெஃப்ட் சைடில் இருக்க மூணு டேட்டை கொடுத்திங்கன்னா அதில் ஃபிங் டு ஃப்ரண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாலும் பிளெண்டிங் இருக்கும். பிளெண்டிங் கொடுத்து நம்ம ஸ்க்ரீன் மோட் கொடுத்துக்கலாம். இனி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்திருக்கு. இனி நம்ம செகண்ட் லெட்டர் ஆட் பண்ணணும், அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம லேயர் கொடுத்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். வேவ் வார்ப் நான் கெட் மோர் உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுலேருந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம அதே கொடுத்துக்கலாம். சைஸ் இனி ஃபுல் சைஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி செட்டிங்ஸ் கொடுத்துங்க. செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபைண்டும் நம்ம எவ்வளோத்துக்கு வேணுமோ அதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். லாஸ்ட்டு ஸ்பீட் இருக்கும், ஸ்பீடு மட்டும் நம்ம 5 செட் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் இருக்கும், அதை நம்ம 5 செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்குது. நம்ம லாஸ்ட் அந்த நேம் கொடுத்தீங்கன்னா அதில் அவுட் அட்மிஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். அது கொடுத்து நம்ம ஃபேட் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு வீடியோ ரொம்ப எண்ட் இருக்கனால நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டோம். இனி ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சூப்பராக வந்திருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ இதை போன்ற ஒவ்வொரு வீடியோவில் நம்ம நோட்டீஸ் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.